ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெஜ்ஜு குருமா. அது ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. ஆனால் நல்லா கெட்டியாக கொல கொலன்னு ரொம்ப டேஸ்ட்டாக மணவாகவும் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். மூணு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி, ரெண்டரை டீஸ்பூன் குருமா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதுங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு வெள்ளைப்பூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா. இதுக்கு நான் தேவையான காய் வந்து உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி, கேரட்டு, காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, லவங்கம், கொஞ்சம் ஜீரகம், சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ எடுத்து வச்ச கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் மூணு பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதில் ரெண்டரை வெங்காயத்தை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அரை வெங்காயம் நான் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும், நமக்கு டைம் சேவ் ஆகும். நல்லா ரெட் கலரில் வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம வெங்காயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மூணு தக்காளியில் ரெண்டரை தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். அரை தக்காளி நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம். பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் இதோட ஆட் பண்ண போகிறோம். நான் ரெண்டரை டீஸ்பூன் வெஜ்ஜு குருமா பொடி ஆட் பண்ணுறேன். இதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பொடியோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது அந்த குருமா பொடி. உங்கள் வீட்டில் குருமா பொடி இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடரு, ரெண்டரை டீஸ்பூன் மல்லிப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பையும் சேமாக டேஸ்ட் அதே மாதிரி சூப்பராக வருங்க. நல்லா பச்சை வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் பச்சை வடை இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு மிக்சி பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ எடுத்து வச்ச இஞ்சியும் பூண்டையும் நான் ரொம்ப வறுக்கலை, லைட்டாக ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் அந்த மிக்சி பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணுறேன். இதில் நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சோண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச அரை வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அரை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு சால்ட் இதோட ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் இதில். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச அரை தக்காளி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. இது மசிஞ்சு வர்றதுக்காக நான் ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் மூடி வச்சு திறக்க போகிறேன். சூப்பராக நல்லா நம்ம தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச எல்லா காயும் இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. எல்லா வெஜிடபிள் நம்ம போட்டு செய்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா சத்தும் இதில் நல்லா கிடைக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலே ரெண்டு நிமிஷம். அப்போ தான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காயெல்லாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இது வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ரெண்டு நிமிஷம் போதுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட போகிறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அந்த காயோட கூடாகும். நல்லா மசாலாலாம் அந்த காயோட நல்லா மிங்கிளாயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணுமா நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்பை இதோட ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ எனக்கு தேவையான தண்ணியை நான் இதோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குருமா வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஆக போகுது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா. நம்ம எந்த தேங்காவோ எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா கெட்டியாக கொல கொலன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு இல்லை ரைஸுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் 4 சொட்டு லெமன் மட்டும் நான் புழிஞ்சு விட்றேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்க போகிறோம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கெலாம் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெஜ் குருமாவா இல்லை சிக்கன் குருமாவா கேட்குற அளவுக்கு அந்த டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம குருமா ஃபைனலாக. பாருங்கள் பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குன்னு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் பெங்களூர் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால 3 போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா 2 போடுங்க, இல்லைன்னா ரொம்ப புளிக்கும். இதை சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.